வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். நாடளாவிய பயணத்தடை என்ற பெயரில் 3 நாட்களாக நடைமுறையில் இருந்து வந்த அதிகாரப்பூர்வமற்ற ஊரடங்கு இன்று அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இரவு 11 மணி திறக்கும் நடைமுறையில் இருந்து வந்த இந்த பயணத்தடை காலத்தில் நாடு முழுமையாகவே முடங்கி போயிருந்தது. இன்று அதிகாலை 4 மணியுடன் இந்த பயணத்தடை நீக்கப்பட்டுள்ள போதும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்தும் நடிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் 31 தேதி வரை இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை 2 மணி நேர பயணத்தடை நாடு முழுவதும் அமலில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கும் சுழற்சி முறையிலான ஒழுங்கமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கம் ஒற்றை எண்ணாக இருந்தால் ஒற்றை எண் கொண்ட திகதிகளிலும், இரட்டை எண்ணாக இருந்தால் இரட்டை எண் கொண்ட தொகுதிகளிலும் மாத்திரம் வீடுகளை விட்டு வெளியே பெற முடியும் என்று போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று 1, 3, 5, 7, 9 ஆகிய இறுதி இலக்கங்களை கொண்டவர்கள் மட்டும் வெளியில் நடமாட முடியும் என்றும், ஏனையவர்கள் நடமாடினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த தேசிய அடையாள அட்டை நடைமுறை இறுக்கமாக பின்பற்றப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் மட்டுமே அத்தியாவசிய சேவைகளுக்காக வெளியே வர முடியும் என்றும் போலீஸ் பேச்சாளர் மேலும் கூறியுள்ளார். எனினும் இந்த கட்டுப்பாடு பணிக்கு செல்லும் நபர்களுக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கில் மன்னகுளம் பகுதியில் பௌத்த வழிபாடு இடம்பெற்றமைக்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பழைய செங்கல் இடிபாடுகளுடன் கூடிய பௌத்த வழிபாட்டு அடையாளங்கள் குறித்த பகுதியில் இருப்பதாக தொல்லியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னகுளம் பகுதியில் தொல்பொருள் சின்னங்கள் கொண்ட தளம் ஒன்று உள்ளதாக சிங்க ரெஜிமெண்டின் 16வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி தொல்பொருள் திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தார். இதையடுத்து வவுனியா தொல்பொருள் அலுவலகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் 60 முதல் 70 சென்டிமீட்டர் உயரத்திற்கு இடைப்பட்ட 12 கற்தூண்களை கொண்ட கட்டட அமைப்பு இருப்பதாகவும், அதில் சிங்கள எழுத்துக்கள் பூசை தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாகவும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் கூறினர். அத்துடன் இந்த தொல்பொருள் அடையாளம் கிமு 8 அல்லது 9வது நூற்றாண்டுகளுக்கு உரியது எனவும், அங்கு பழைய கட்டடங்களுக்கான செங்கல் ஓடுகள் இருப்பதாகவும், இக்கட்டடம் 50 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏற்கனவே விடுக்கினார் மலை, குருந்தூர் மலை போன்ற பகுதிகளில் புராதன பௌத்த விகாரிகள் இருந்ததாக கூறி, குறித்த பகுதிகளில் விகாரிகளை அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மன்னகுளம் பிரதேசமும் நில ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தடுப்பூசி வழங்குவது குறித்து அடுத்த சில நாட்களில் சீனா முக்கிய அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் இலங்கையின் அவசர தடுப்பூசி தேவைக்கு சீனா பெரும் முக்கியத்துவம் அளிக்கிறது என்று சீன தூதுவர் கி ஷென்காங், ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோரிடம் உறுதியளித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. வருகின்ற நாட்களில் முக்கியமான சில முன்னேற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் அந்த ட்விட்டர் பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை சீனாவிடமிருந்து மேலும் 3 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கு சீன அதிகாரிகளுடன் வெற்றிகரமாக பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் கிங் ஸ்ரீ ரத்நாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். இதனால் விரைவில் ஏனைய மாகாணங்களிலும் தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் 20 பேர் உள்ளிட்ட 55 பேருக்கு நேற்று வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய பரிசோதனைகளின் மூலம் முல்லைத்தீவு மருத்துவமனையில் 8 பேருக்கும், புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 12 பேருக்கும் என 20 பேருக்கான தொற்று உறுதியானது. இவர்கள் அனைவரும் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுபவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாக மாணவர்கள் 6 பேருக்கும் தொற்று உறுதியானது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 பேருக்கும், பருத்தித்துறை மற்றும் சாவகச்சேரி மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட தலா 2 பேருக்கும் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை, சாவகச்சேரி மற்றும் சங்காணி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் தலா ஒவ்வொருவரும் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மருத்துவமனையில் 5 பேருக்கும், பழைய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேருக்கும் தொற்று உறுதியானது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேருக்கும், பூவரசங்குளம் மருத்துவமனையில் 6 பேருக்கும், மன்னார் மருத்துவமனையில் 7 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்று மேலும் 2275 கொரோனா தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய 63 பேரும் உள்ளடங்கியுள்ளனர். ஏனைய 2212 தொற்றாளர்களும் புத்தாண்டு கொத்தனையைச் சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை இனம் காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,42,756 அதிகரித்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் 23,462 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் சுகாதார அமைச்சின் தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளை கொரோனா தொற்றினால் உயிரிழந்த மேலும் 21 பேர் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை 962 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக, அதனைத் தொடர்ந்து இதுவரை 962 பேர் தொற்றுக்கிழக்காகி உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கையில் கொரோனா வைரஸ் சமூக தொற்றாக மாறியிருப்பதாகவும், அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு விஞ்ஞான பீடத்தின் தலைவர் பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார்.
தொடர்பு மூலம் கண்டறியப்படாத தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவதே சமூக தொற்றாகும். இலங்கையில் தற்போது அவ்வாறான நிலையே இருப்பதாக கருதுகிறேன். நான் ஒரு தொற்று நோயில் நிபுணர் அல்ல, என்றாலும் தொற்று நோயியல் துறையைச் சேர்ந்த எனது சகாக்கள் அனைவரும் இப்போது சமூக பிரிவில் இருப்பதற்கான ஆதாரங்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் நெருக்கடியை சமாளிக்க 2 புதிய வழிமுறைகளை சுகாதார அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய அறிகுறிகள் வெளிப்படாத அல்லது சிறிய அளவிலான அறிகுறிகளை கொண்ட தொற்றாளர்கள் 10 நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வீடுகளுக்கு அனுப்பப்படுவதுடன் புதிதாக அடையாளம் காணப்படும் அறிகுறியற்ற தொற்றாளர்களுக்கு வீடுகளிலேயே சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தலைமை தொற்று நோயில் நிபுணர் சுதத் சமரவீரர், கொரோனா அறிகுறிகளை வெளிப்படுத்தாத அல்லது லேசான அறிகுறிகளை மட்டுமே கொண்ட அனைத்து தொற்றாளர்களும் 10 நாட்களுக்கு பின்னர் சிகிச்சை மையங்களில் இருந்து வீடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள். அவர்கள் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவதற்கு முன்னர் 4 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். ஒரு நபர் கொரோனா தொற்றுக்குள்ளான பின்னர் அறிகுறிகள் காட்டவில்லை என்றால் வைரஸ் அவர்களின் உடலில் ஏற்படுத்தும் தாக்கமும் வைரஸ் மற்றொரு நபருக்கு பரவுவதற்கான திறனும் 10 முதல் 14 நாட்களுக்கு பின்னர் முற்றாக நீங்கிவிடும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தொற்றாளர்களுக்கான இட நெருக்கடியை தவிர்க்கும் வகையில் அறிகுறிகளற்ற தொற்றாளர்களை வீடுகளில் வைத்து இன்று முதல் சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக இராஜாங்க அமைச்சர் சுந்தரசனி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார். வீடுகளிலேயே தொற்றாளர்களை பராமரிக்க ஏற்பாடுகளை செய்துள்ளோம். எனினும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் மருத்துவமனைகளில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அதேவேளை வீடுகளில் வைத்து பராமரிக்கப்படும் தொற்றாளர்களை கவனிக்க போதுமான மருத்துவ அதிகாரிகள் இல்லை என்று பொதுச் சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பொத்துவில் உடும்பன்குளம் செல்லவெளி வயல் பகுதியில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாகியுள்ளார். பொத்துவில் 15 கலக்கடுப்பைச் சேர்ந்த குறித்த நபரின் சடலம் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என கருதப்படும் சந்தேக நபர் இருவரை பொத்துவில் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. கொடிகாமம் சந்தை மற்றும் கடை தொகுதிகள் உள்ளடங்களாக முடக்கப்பட்ட பகுதிகள் நாளை முதல் மீள திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடிகாமம் சந்தையில் இடமாறாக நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதனையடுத்து பொதுச்சந்தை மற்றும் கடைகள் உள்ளடங்களாக கொடிகாமம் மத்திய கொடிகாமம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவுகள் கடந்த 2 தேதி முதல் முடக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த பிரதேசத்தில் தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் நாளை குறித்த பகுதிகளை மீள திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று அறிகுறிகள் இருப்பவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று சுகாதார அமைச்சின் தலைமை தொற்று நோயில் நிபுணர் மருத்துவர் சுத் சமரவீரர் தெரிவித்துள்ளார். அறிகுறிகள் காணப்படுபவர்கள் தமக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னரே தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் தொற்று ஏற்படக்கூடும் என்று சந்தேகிக்கின்ற நபர்களும் தடுப்பூசி போடப்படுகிறது. ஆனால் தொற்று அறிகுறிகள் காணப்படுபவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வது பொருத்தமற்றது. தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் அவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவர்களிடமிருந்து ஏனையோருக்கு வைரஸ் பரவும் அபாயம் ஏற்படும். ஏனைய நோயாளிகளைப் போலவே அதுவும் காணப்படும். எனவே ஏதேனும் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் பரிசோதனைகளுக்காக தமக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் பின்னர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.